அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். குபேரன் செல்வ விஷயக்கலை யூடியூப் வலைத்தளத்திற்கு வருகை தரும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் அன்போடு அழைக்கின்றேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல் அனைத்தும் இதில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க நலமுடன், நற்பது நற்பது, நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் என்னுடைய குபேர வணக்கங்கள். ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரசோதியாத். ஓம் ஹூம் க்ளௌம் ஹரித்ரா கணபதியே வரவரத சர்வஜனம் ஹிருதயம் ஸ்தம்பய ஸ்தம்பய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமோ நமஹ. அன்பன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானுடைய அருளை பெறுவதற்கு குபேர குருவோட அந்த படத்தை வந்து வீட்டில் எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா குருதான் தனம், குருதான் சுபம், குருதான் குழந்தை பாக்கியம், குருதான் திருமணம், அத்தனையுமே நம்ம வாழ்க்கையில் சுபம் நடக்கும்னா குருவோட அருள் கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த வகையில் குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற அந்த வாக்கு கிணங்க படத்தை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். வீடியோ முழுசாக கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. ஒரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது ஜோதிட பழமொழி. எந்த பகவான், அதாவது சொல்லணும் அப்படின்னா எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சாரம் செய்கிறது அதை பொறுத்து பலன்கள் எல்லாம் வேறு. ஆனால் குரு பகவானுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. எப்போ வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு நினைக்கிறக்கூடிய இடத்துல வந்து குருஸ்தானம் இருக்குது. அப்போ குரு பகவான் எந்த ராசியில் அமர்ந்திருந்தாலும் அந்த ராசி யோகம் பெற்ற ராசியாக சொல்லப்படுகின்றது. குரு எந்த ராசியில் இருந்தாலும் கெட்டதை வந்து செஞ்ச மாட்டார். ஏன்னா அதை கூட அசுபமாக இருந்தாலும் கூட, அதை குருவால் நன்மையே செய்ய முடியலனாலும் கூட, ஆனால் கெட்டதை மட்டும் கண்டிப்பாக செய்ய மாட்டார். நிச்சயமாக வந்து சில விஷயங்களை செய்ய முடியலனாலும் கூட அமைதியாக இருப்பதை தவிர கெட்டதை செய்ய மாட்டார். ஆனால் அதை விட அவர் அங்கிருந்து எந்த ராசியை வந்து பார்க்கின்றார் என்பதை பொறுத்து தான் நிறைய பலன்கள் இருக்குது. குரு இருக்கும் ராசியை விட அவருடைய பார்வை, அவருடைய அந்த ராசி, அந்த அதிர்ஷ்ட ராசியாக சொல்லப்படக்கூடிய அந்த இடம் ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் தான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப மிக முக்கிய பொருளாக பார்க்கப்படுகின்றது, பார்வை பொருளாக பார்க்கப்படுகின்றது. அவருடைய பார்வை பலம் நம்மை குப்பையிலேருந்து கூட கோபுரத்தில் போய் உட்கார வச்சிடும். அந்தளவுக்கு வந்து குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் அதிகம். அதே மாதிரி தான் சனிக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் அதிகம்னு சொல்கிறோம். அப்போது அதனால தான் ஸ்தலத்துக்கு போனோம் அப்படின்னா எப்பவுமே கோயிலில் சாமி கும்பிடும்போது மறைச்சு மறைச்சிக்கிட்டு போய் நிற்கக்கூடாது. பார்வை வந்து நம்ம மேலே விழணும். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டிங்கன்னா ஓரமாக சைடில் கேப்பை விட்டு நின்று பார்க்கணும். போய் 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 முன்னாடி நான் தான் பார்க்கணும், போய் முன்னாடி நட்டுக்கிட்டு போய் நிற்கக்கூடாது. பார்வை வந்து சுபப்பார்வை வந்து நம்ம மேலே விழணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய வழிபாடுகளை நம்ம மேற்கொள்ளணும். சரி, ஒருவருக்கு திருமணம் கூடணும் அப்படின்னா நம்ம பரவலாக பேசப்படுறது வந்து குரு தான் ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு யோகம் இருக்குது அப்படின்னா குருவோடைய அருள் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும். ஒருவனுடைய குரு பலம் ஒருத்தர் நடக்கும்போது தான் அவன் சாமி கும்பிடுவான். குருபலன் இருக்கும் பொழுது தான் கோயிலுக்கு போவான். குருபலன் இருக்கும் பொழுது தான் சித்தரை தரிசிப்பான். எல்லாம் வந்து குரு 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 அந்தளவுக்கு ரொம்ப மிக முக்கியமானது. அத்தகைய குருவருள் பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? குரு பகவானை வீட்டில் வைத்து வழிபடணுமா இல்லை கூடாதா, அப்படி வழிபட்டால் என்ன பண்ணணும், எப்படியான எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் சொல்கிறேன். குரு பெயர்ச்சியின் பொழுது வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வழிபாடு செய்வது வந்து ரொம்ப ஒரு விசேஷம். உண்மையில் குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் வேற வேறங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா இரண்டு குழப்பங்களும் வந்து நிறைய பேருக்கு இன்றளவும் இருக்குது. தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒருவர் அல்ல. குருங்கிறது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், சுப பிளானட். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒன்று இல்லை. இதில் இதையும் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும். அதுதான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுக்குரிய திசை, நவகிரக சன்னதியில் வீட்டிருக்கக்கூடிய குரு பகவானுக்குரிய திசை வடக்கு. அப்போது தட்சிணாமூர்த்தியோ வந்து பார்த்திங்கன்னா தென்முக கடவுள்னு சொல்லப்படுகின்றது. ஆகவே இதிலிருந்து இருவரும் வெவ்வேறானவங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். குருங்கிறது வடக்க பார்த்துருக்கிறவர், அதே மாதிரி தட்சிணாமூர்த்திங்கிறது தென்முக கடவுள். அப்போ இது வேற அது வேறங்கிறத இப்போ நீங்கள் திசையை வச்சு நான் சொல்லிட்டேன். அப்போ இருவரும் எப்பயுமே ஒருவரும் என்பதற்கு எந்தவித புராண குறிப்புகளும் சான்றுகளும் இன்றளவும் கிடையாதுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். பெரிய பெரிய ஜோதிட வித்வான்கள் என்ன சொல்கிறாங்கிறது எனக்கு தெரியாது. நான் கற்றுஞ்ச விஷயம் அதுதான். அப்போ தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய அம்சமாக விளங்கக்கூடியவர். சிவபெருமான் தன்னுடைய சனகாதி முனிவர்களுக்கு வேத ஆகமங்களை வந்து பயிற்றுவிக்க குருவாக திருவுருவம் பெற்று
உபதேசிப்பதற்காக கல்லால அப்படின்னு ஒரு மரம் இருக்குது. அந்த கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து ஆதி குருவாகி ஞான குருவாகி காட்சியளித்தார். அப்போது இவர் வெண்பட்டு அந்த டைமில் உடுத்திருந்தார். இவரை வணங்குவதற்கு தியானத்தில் ஈடுபட்டால் மட்டுமே போதும், ஞானம் பெற தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை உச்சரித்தபடி தியான நிலையில் இருந்தாலே பெரும் பலன்களை நீங்கள் நிச்சயமாக பெற முடியுங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூக்ஷம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி மந்திரத்தை சொல்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் குரு பகவான ஸ்லோகம்னு ஒன்று இருக்குது, முடிஞ்சால் அதை நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. தேனாம்ச ரிஷீனாம்ச குரும் காஞ்சன சந்நிபம் பக்தி பூத்தம் திரிலோகேசம் தம் நமாமி ப்ரகஸ்பதிம்னு ஒரு மந்திரம் இருக்குது. திரும்பி நான் பொறுமையாக சொல்கிறேன். தேனாம்ச ரிஷீனாம்ச குரும் காஞ்சன சந்நிபம் புக்திபூதம் திரிலோகேசம் தம் நமாமி ப்ரகஸ்பதி. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இல்லைனா முந்தன சொன்ன மந்திரத்தையும் நீங்கள் வழிபடலாம். குரு பகவானை வந்து வீட்டில் வைத்து வழிபட நினைப்பவர்கள் வியாழன் அன்று குரு பகவான் படத்திற்கு சந்தன குங்குமம் விட்டு கொண்டகல்ல மாலை போட்டு நீங்கள் வழிபடலாம். அதற்கு தானமாக நைவேத்தியம் ஏதாவது ஒன்று வையுங்க. மேலும் இந்த ஸ்லோகத்தை வந்து தியான முறையில் அமர்ந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்ணாக தீபத்தை ஏற்றி அதில் வந்து பார்த்திங்கன்னா 16 திரி போடணும். அதாவது இருக்கக்கூடிய மிக சூட்சமான முக்கியமான சூட்சம். 16 திரி போட்டு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். பெரிய விளக்கில் வச்சு பண்ணுங்கள். இவ்வாறு முறையாக செய்யும் பொழுது திருமணம் ஆகாதவர்களுக்கு உடனடியாக திருமணம் கைகூடி வரும். குரு பகவான் கொடுக்கும் அத்தனை பலன்களும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதும் ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த தீபத்தை வந்து 9 குருவாரம் போட்டுடுவாங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் செய்ய செய்ய தான் பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அதே மாதிரி மார்ச் 6ஆம் தேதி பாண்டிச்சேரியில் சுதர்சன சக்கர காயத்ரி ஹோமம் இருக்குது. மார்ச் 9ஆம் தேதி ருணமோசனம் ஹோமம் இருக்குது. குபேரன் செல்வ விஷயங்களில் பயிற்சி வகுப்பு அடுத்தடுத்து நடக்க இருக்குது. ஸோ அன்பர்கள், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பயிற்சி வகுப்பு உங்கள் இல்லத்தையே நோக்கி நாடி வந்திருக்கின்றது. இந்த பயிற்சி வகுப்பை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தியாக வழிபடுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாழ்க நலமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ.